கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியை அடுத்த பாரூர் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு நபார்டு மூலம் 1,10,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு கடந்த 2013 ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது. கட்டி முடிக்கப்பட்டு 7 ஆண்டுகளுக்குள்ளாக கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டு அனைத்து பில்லர் பகுதிகளிலும் கம்பிகள் தெரியும் வண்ணம் உள்ளது. இதையடுத்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் கட்டிடத்தின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய பொதுப்பணித்துறைக்கு கடிதம் வைத்தார். இதையடுத்து ஆய்வு செய்த பொதுப்பணித்துறையினர் கட்டிடத்தில் குறைகள் இருப்பதால் பரிசோதனை செய்து அறிக்கை தரும் வரை எக்காரணம் கொண்டும் மாணவர்களை கட்டிடத்திற்குள் அனுமதிக்க வேண்டாம் என அறிவித்தனர். தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வருகை தருகின்றனர். ஆனால் மாணவர்களை புதிய கட்டிடத்திற்குள் அனுமதிக்காமல் மரத்தடியிலேயே பாடங்களை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கூறுகையில் சுமார் 1,10,00,000 மதிப்பில் கட்டப்பட்ட கட்டிடம் 3 ஆண்டுகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறினார். இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ஃபெசிலிட்டிஸும் இல்லை. பில்டிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. கிட்டத்தட்ட 1,10,00,000 ரூபாய் போட்டு கட்டின பில்டிங் கிட்டத்தட்ட 8 வருஷம் தான் ஆகுது. யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. பசங்களுக்கு இங்கே லேப்டை வசதியோ மற்ற கிளாஸ் ரூமோ எதுவுமே இல்லை. ஸோ இதை அரசாங்கம் இதனை கவனித்து நல்ல முறையில் ஸ்டெப் எடுத்து புதுசாக பில்டிங்கோ இல்லை ஸ்ட்ரென்த்னிங் பண்ணியோ கொடுக்குமாறு அந்த தாழ்மையுடன் கேட்டேன்.